பலமான கருத்து வந்திருக்குது. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம் திரு கலை. இன்னொரு மற்றொரு விருந்தினர் இருக்காரு, திரு பொன்ராஜ் அவர்கள். பாமக, மக்கள் நீதி மையம், நாதக, அமமுக, தேமுதிக ஆகிய அணிகள் வந்து தனித்து போட்டியிடுகின்றன. ஆனா நகர்ப்புற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவங்களா பேசா பொருட்களா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவதுங்க, இது வந்து ஒரு 10,000 கோடிக்கான தேர்தல். கடந்த 1996 இருந்து நீங்க இது வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மொத்தமா பட்ஜெட் அலோகேட் பண்ணது 56,000 கோடி, கிட்டத்தட்ட அரௌண்ட் 10,000 கோடி ஒரு நகர்ப்புற ஊராட்சி அமைப்புகளுக்கு, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இதுக்கான தேர்தல். அப்ப இதுல 10,000 கோடிக்கான தேர்தல் யாருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னா, அது ஆளக்கூடிய கட்சிக்குத்தான் அது வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதனால மற்ற கட்சிகளுக்கான, அந்த ஆளக்கூடிய கட்சிகளுக்கும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் தான் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். மற்ற கட்சிகளை மக்கள் கன்சிடர் பண்றது இல்லை. கன்சிடர் பண்ணாங்கன்னா அவர்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் மக்கள் நீதி மையம், நாம் தமிழர், மற்ற அமமுக, நகர்ப்புற கட்சி என்று சொல்லப்பட்ட மக்கள் நீதி மையம் இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நம்பிக்கையோட தான் எதிர்கொள்ளுதா? கண்டிப்பா ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து நம்பிக்கையோட தான் எதிர்கொள்வாங்க. மக்கள் நீதி மையத்துல இருக்கக்கூடியவங்களும் நம்பிக்கையோட தான் இறங்கியிருக்காங்க. நல்லவர்களை தேர்ந்தெடுப்பது இல்லைங்கிற மாதிரி சொன்னனால நான் கேட்டேன். அதான், கண்டிப்பா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா மக்களுமே இதுல அசோசியேட்டட் தான். இதுல வந்து எந்த அளவுக்கு எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பதை பொறுத்துதான் மக்களுக்குமே இதுல செயல்படுறாங்க. மக்களுக்கு என்ன சார் கிடைக்க போகுது? மக்களுக்கு வந்து அந்த தேர்தல் அப்ப கிடைக்குது இல்ல, தேர்தல் அப்ப கிடைக்குது இல்ல, அதான் வேற என்ன கிடைக்கும் இல்ல சார். மக்கள் தீர்ப்பு ஒரு ஜனநாயக முறையை கொச்சைப்படுத்துற மாதிரி இல்ல இருக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொச்சைப்படுத்தல எல்லாம் வந்து கூட்டு கலவாணிகள் தான் எல்லாருமே. அதாவது வந்து நீங்க வந்து பாதி நீங்க ஓட்டு பிரச்சனை, இந்த இது கடும் சொல், இதற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்கணும். இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. நான் பொறுப்பேற்கிறேன். ஏன் பொறுப்பேற்கிறேன்னு சொல்றேன் கேளுங்க. நீங்க ஓட்டு பெர்சன்டேஜ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. நீங்க போன கிராமப்புற உள்ளாட்சிகளுக்கும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கும் இரண்டு கட்டமாக நடந்த கிராமப்புற உள்ளாட்சிக்கும் இப்ப நடக்கப்பிருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கும் எவ்வளவு ஓட்டு பெர்சன்டேஜ் வருதுன்னு பாருங்க. இப்ப யார் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா, கட்சி, அந்த கட்சி தொண்டர்கள் தான், அவர்கள் தான் ஓட்டு போடுவாங்க. பொதுமக்கள் வந்து இங்க ஓட்டு போட போறது இல்லை. ஏன் அப்படின்னா இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா டைரக்ட் மேயர் எலெக்ஷன் கிடையாதுங்க. சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3,000 கோடி பட்ஜெட்டுங்க. 3,000 கோடி பட்ஜெட் கடந்த கிட்டத்தட்ட நீங்க வந்து 56,000 கோடி அலாட் பண்ணி கடந்த 5 முறை பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்திருக்கு. இது வரைக்கும் சென்னை மேம்பட்டிருக்கிறதா சொல்லுங்க பாப்போம். கண்ணு முன்னால நம்ம பார்த்தோம் எவ்வளவு சீரழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது, தண்ணி எவ்வளவு வந்து தேங்கி இருக்கிறது, வறட்சியில தண்ணிக்காக அலையிறோம், மழைக்காலங்கள்ல எவ்வளவு தேங்கி இருக்கும். ஒரு ப்ராப்பரான டெவலப்மெண்ட் வரல, சென்னைக்கே வரல. அப்புறம் எப்படி மத்த மாநகராட்சிக்கு வரும்? 21 மாநகராட்சிக்கு வரும், 160 நகராட்சிகளுக்கு எப்படி வரும், பேரூராட்சிகளுக்கு எப்படி வரும்? அப்ப எந்த பர்பஸ் நோக்கத்திற்காக இந்த நகராட்சி தேர்தல்கள் நடத்தப்படுகிறதோ அதே கேள்விதான் எனக்கு இருக்கு. அப்போ வெற்றி கிடைக்காது அப்படின்னா எந்த பர்பஸ்க்காக இந்த கட்சிகள் தனித்து போட்டியிடுது? வேற என்ன பண்ண முடியும்? தனித்து போட்டி ஒவ்வொரு உள்ளாட்சி கிடைக்காதுன்னா தனித்து போட்டி அப்படின்னு இப்ப அறிவிச்சுட்டாங்க. அப்புறம்னா பர்பஸ் என்ன சார்? பர்பஸ் எங்க சார் சால்வ் ஆகுது? பர்பஸ் வேற வழியில நீங்க எலெக்ஷன் ஆனா சொன்னா போட்டி தானே, போட்டி எடுத்தானே ஆகணும். அப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் நான் தெளிவா முதல்ல இருந்து சொல்றேன். ஒன்னு, மேயருக்கு இருக்கக்கூடிய மேயருக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய செட்டப்லயே நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயருக்கே அதிகாரம் கிடையாது. ஏன்னா டிஃபேக்டோ இவர் வந்து செரிமோனியல் ஹெட் தான், ஆக்சுவலா வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் வந்து கமிஷனர் தான். அப்ப என்னைக்கு ஆளக்கூடிய கட்சிக்கு எதிராக ஒரு மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த மேயரால செயல்பட முடியாதுன்ற நிலைமைதான் இன்னைக்கு இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை நீங்க வச்சுக்கிட்டு இந்த தேர்தல் நடத்தி இந்த தேர்தல் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது, அது உறுதியா நடக்காது. ஆனா இந்த அட்லீஸ்ட் மேயராவது இந்த தமிழ் திமுக அரசு வந்து மேயர் எலெக்ஷனாவது டைரக்ட் எலெக்ஷன் கொண்டாந்து இருந்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு பாராட்டி இருக்கலாம். அதையும் அவர்கள் கொண்டு வரவில்லை. ஏன்னா அதிமுக வந்து 2-3 வட்டம் மாற்றப்பட்டது, திமுக அதை அப்படியே தொடர்றாங்க. அப்ப இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு ஆளுங்கட்சியினுடைய வாய்ப்பு, ஃபர்ஸ்ட் ஊராட்சி ஃபர்ஸ்ட் கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு நடக்கும் பொழுது அதிமுக திமுக ஈக்குவல் பலத்துல இருந்தது. அடுத்து வந்த 2ஆம் கட்டத்தில் நடைபெற்ற கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக அதிக இடத்துல வெற்றி பெற்று அதிமுக தோல்வியை தழுவியது. அதுக்கு காரணம் அவர்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அகத்துமந்த பிஜேபி என்ற ஒரு கட்சி. அப்ப அந்த பிஜேபி என்ற கட்சியை இன்னமும் அவர்களால விட்டு வெளியே வர முடியல. இன்னைக்கு உட்கார்ந்து நேருக்கு நேரம் உட்கார்ந்து ஆண்மையற்றவர்கள் நீ என்று சொன்ன பிறகும் கூட அதிமுகவினுடைய இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் எதிர்த்து உட்கார்ந்து யாரு சொல்ல தூண்டினாரோ
அந்த பிஜேபியுடைய தலைவர் முன்பாக உட்கார்ந்து இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அதிமுக தொண்டன் ஒரு தொண்டன் கூட இந்த கூட்டணியை ஏற்க மாட்டான். அப்ப இன்றைக்கு திமுகவுக்கு நிகராக அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிஜேபி என்ற எக்ஸ்ட்ரா லக்கேஜை கலட்டி விட வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறார்கள். ஆனா அதை இவர்கள் பிரதிபலிப்பார்களா தலைவர்கள் என்றா கிடையாது. ஏன்னா அதிமுக என்ற கட்சி இன்றைக்கு அதிமுக வழித்தோன்றல் அதாவது தோற்றுவித்தவர் எம்ஜிஆர் என்று ஜெயலலிதா அவர்களது எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சியாக இல்ல. இன்றைக்கு வந்து பிஜேபியுடைய கிளைக்கழகமாக இன்றைக்கு அதிமுக இருப்பதனால மேல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது 10% கொடுக்கறாங்களா 20% கொடுக்கறாங்களா 30% கொடுக்கறாங்களான்றது பிரச்சனை இல்ல. அதிமுக அடுத்த சொன்னாரு இது மோஸ்ட்லி அவங்க தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கூட தெரியுது. அதற்கான ஒரு சமிக்கை தான் இப்போதைய பேச்சுவார்த்தையில இருக்கக்கூடிய இடுபறையும் புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை நயனா நாகேந்திரன் பேசுவது கூட ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்பட்டு இந்த அணி முறிவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் திரு கலையும் குறிப்பிட்டாரு. அனுபவங்கள் அதிகமா இருக்கு அந்த கரெக்டா தான் இருக்கு. ஆனால் இதை எடுப்பார்களா அதிமுக அந்த முடிவு எடுப்பாங்களா அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கீழே இறக்கி வைப்பாங்களா அது மிகப்பெரிய ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்கு. அந்த லக்கேஜ் சமக்கிறது பிஜேபியினுடைய தலைவர்கள். அப்ப அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இறக்கி வச்சா தங்க எக்ஸ்ட்ரா லக்கேஜ் பிடிங்கிடுவாங்கன்ற பயம் இருக்கு. ஊழலால் ஏற்படுத்தப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் பண்ணப்படும் இவர்கள் விரட்டப்படுவார்கள். பாஜக தெரியலாம் அதிமுக ஒருவேளை அவங்க கூட்டணி கூட மிக முக்கியமான அங்கமாக பாஜகவை அவர்கள் கருதலாம். அதனால தொடர்ந்து நல்லா அழகா தூக்கி வைக்கட்டும். மக்கள் வந்து சிம்பிளா தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதிமுக தொண்டர் கூட ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான். அப்ப அப்படிப்பட்ட சூழல் தான் இன்னைக்கு நடக்கும். இவர்கள் தூக்கி வைத்தால் ஒரு பிணத்தை வைத்து அரசியல் நடத்தக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கு கட்டாய மத மாற்ற தடை சட்டம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி இல்லாத பிரச்சனையை எடுக்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கு தமிழக மக்களால் வெறுக்கப்படக்கூடிய சூழல்ல இருக்கு. அப்ப இன்றைக்கு மத கலவரத்தை தூண்டக்கூடிய சதி செய்யக்கூடிய ஒரு தடை சட்டத்தை கூட கொண்டாடணும் போல தெரியுது. அந்த அளவுக்கு இருக்கு. மத கலவர சதி தடை சட்டத்தை கொண்டாடணும் இல்லைன்னா யுஏபிஐல வந்து இந்த மாதிரியான இன்டர்னல் பிரச்சனையை உருவாக்கக்கூடியவங்கள பிடிச்சு உள்ள போடணும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு தமிழகம் என்று ஒரு பதற்றமான சூழல உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய பிஜேபி அதிமுக தூக்கி சமக்கணும்னா அது ஓபிஎஸ்க்கோ இபிஎஸ்க்கோ அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா லக்கேஜை உயர்த்து அதிமுகவை அடமானம் வைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதிமுக இல்லாமல் போகக்கூடிய நிலை ஏற்படும். அவர்கள் நயனா நரேந்திரன் சொன்ன மாதிரி பிஜேபி ஒரு நாள் எதிர்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பை அதிமுக உருவாக்கி கொடுக்கக்கூடிய நிலையை இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் சொல்லும். நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு